கதறி சட்ட கமலஹாசன் கப்புறம் உங்களுக்கு தாயா பொருத்தமா இருக்கு. சொம்பு தண்ணிய விடவும் சொல்லு ஜில்லுன்னு இருக்கு செல்ல. என் பேரு செல்லம் இல்ல, செல்லம்மா. அதத்தான் செல்லம்மா சொன்னேன், நீ மொல்லம்மா போ. என் ஜல்லக்குட்டி ஏதோ பெருசா யோசிக்கிறான், பெரிய ஆளா வருவாம்போல தெரியுது. கட்டி பார்த்தாரு, என்ன பெருசா யோசிக்கிறீங்க தலைவரே? நம்ம கடையில வட மிஞ்சினா வடகரி போறோம், பஜ்ஜி மிஞ்சினா என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? நான் ஒண்ணா வீட்டுக்கு போயிட்டா. அப்ப இவ்வளவு நேரம் நீ என் கட்சியை பத்தி யோசிக்கல, என் கடை பஜ்ஜியை பத்தி தான் யோசிச்சிருக்க. கடையில இருக்கிற பூரா தின்னு திருப்பதி உங்கியல் மேல ஆயிட்டியடா. நல்ல வேலை தலைவரே, கண்ணாடி உடையல. கண்ணமே பழுத்து போய் நிக்கிறேன், கண்ணாடி உடையலையா? ஏண்டா அவன் சொன்ன மூடுறானுங்க, நம்ம சொன்ன முட்டுறானுங்க. நமக்கு எதுக்கு தலைவர் ஸ்ட்ரைட்டா கவர்மெண்டோட சண்டை? கரெக்ட். இப்ப என்ன ஸ்கூல் பக்கத்துல வைன்ஸ் இருக்க கூடாது, அவ்வளவுதானே? தலைவரே, ஒவ்வொரு குழந்தைய தூக்கி வெளியே போட்டுட்டா ஒரு வாரம் ஆகும், பரவாயில்லையா? ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூண அளவுக்கு கூட இல்ல. மொத்த குழந்தை ஒரு நிமிஷத்தை எப்படி வெளியில கொண்டு வரணும் பாரு. எட்ரா கீய ஏண்டா அடிக்கிறப்ப கரெக்டா எஸ்கேப் ஆயிறீங்க, அடுத்து முடிச்சோடனே எப்பற கரெக்டா என்ட்ரி கொடுக்கறீங்க? நாங்க டைமிங்ல வெளிய போறோம், நீங்க டைமிங்கே மிஸ் பண்றீங்களே பா. என்ன மாலை போட்டு இன்ஸ்பெக்டரை கரெக்ட் பண்ண வந்தியா? மனு கொடுக்க வந்தேன். அரசியல்வாதினா ரயில மறிக்கணும், ஜெயில உடைக்கணும், அதை விட்டு போட்டு மனு கொடுக்க வந்தேங்கிற உன்னையா எதிரின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. எனக்கும் தாண்டா உன்ன எதிரின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. உன் கவுண்டருக்கு கவுண்டர் கொடுக்க இப்ப என்கிட்ட டேட் இல்ல, இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு மீட் இருக்கு. பாய் எதிரி. எது? கோமான். தலைவரே, எங்களை விட்டு இன்ஸ்பெக்டர் கூட ஹோலி பண்டிகை கொண்டாடி வரீங்களா? ஏண்டா கோழி அறுத்த மாதிரி அறுத்து அனுப்பியிருக்கேன், ஹோலி பண்டிகையா? போட்டாண்டா. என்னது இன்ஸ்பெக்டர் உங்களை அடிச்சிட்டானா? அந்த இன்ஸ்பெக்டர் நாங்க சும்மா விட மாட்டோம். நீங்க உள்ள போனா அவே உங்களை சும்மா விட மாட்டேன். ஒரு போன் கால்ல உன் கால் கைய உடைச்சிட்டான் பாத்தியா? அரசியல போட்டி போட்டு ஜெயிக்கலாம், இப்படி போட்டு கொடுத்து ஜெயிக்க கூடாது. எதிரிய முதுகுல குத்த கூடாது, முகத்துக்கு நேரா நின்னு குத்தணும். உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்க தலைவர் மூஞ்சில குத்துங்க பாப்போம். உங்க அண்ணன் பெரிய வெண்ண. இப்படி அடி வாங்க வச்சு பப்ளிக் மத்தியில உங்க இமேஜ டேமேஜ் பண்ணிட்டானே. டேமேஜ் ஆன இமேஜ எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கே சகிலாவை கூட்டிட்டு வந்து சகிலா கால் சைஸ் இல்ல, சகிலாவை வர வச்சு கலா அக்கா மாதிரி கலை நிகழ்ச்சி நடத்தி சும்மா கிளி கிளி கிளின்னு கிளி திரும்பாரு.